வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் ஃபோன்லேயும் உள்ள ஒரு காமனான ப்ராப்ளம்ல ஒன்று என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக வருது. இது மாதிரி உங்களோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது என்பதை பார்த்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் உங்கள்கிட்ட ஏர்டெல் சிம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்ல போகிற இந்த செட்டிங்ஸை வச்சு அதிகரித்து கொள்ள முடியும். வேறு ஏதாவது நெட்ஒர்க்காரங்களாக இருந்தீங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து கூட பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக ஏர்டெல் சிம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து மொபைல் நெட்ஒர்க் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஏபிஎன் கொடுக்க போகிறோம். மூணாவது வந்து ஒரு புதுசாக ஒரு ஏபிஎன் கொடுக்க போகிறோம். அந்த ஏபிஎன் செட்டிங்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணணும். அதை எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாலு செட்டிங்ஸை நீங்கள் செய்வதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகரிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த நாலு செட்டிங் என்னென்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ கீழே வந்து லைக் பட்டன் தெரியும், லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணுறதன் மூலம் எனக்கு இது மாதிரி நிறைய மொபைல் செட்டிங்ஸை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அதிகமான மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கீழே வந்து கமெண்ட் இருக்கும், அந்த கமெண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஏஐஆர் இது மாதிரி ஏர்டெல்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த நாலு ஸ்டெப் என்னான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோமுக்கு போயிங்க. இங்கே கூகுள் குரோமுக்கு போயிட்டு இங்கே வந்து ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களா. கூகுளில் வந்து ஸ்பீடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதுமாதிரி டைப் பண்ணோடனே முதல்ல வந்து இங்கே ஒரு ப்ளூ கலர் மார்க் தெரியும், ரன் ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம், ரன் ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீட் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டவுன்லோட் ஸ்பீட், அதுக்கப்புறம் அப்லோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 1.74 இப்படி வந்து காமிக்குது. இப்போ நம்ம உணவு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த அளவில் நம்மளுடைய இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக வந்துனுக்குது. இப்போ நம்ம செட்டிங்ஸ் இருந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே செட்டிங்ஸுக்கு போய்க்கிறோம். செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பாரில் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன். நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணி தேடலாம். உங்களுக்கு டைப்பிங் ஆப்ஷன் இல்லைன்னா சர்ச் பண்ணலாம். உங்கள் ஃபோன் மாடல் வந்து எந்த மாடல்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, ஹவு டு ரீசெட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் மாடலை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். எல்லா ஃபோன்லேயும் வந்து ரீசெட் செட்டிங் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செட்டிங்ஸ்க்கு பார்த்தீங்களா ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ரீசெட்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். வைஃபை, மொபைல் டேட்டா, ப்ளூடூத் எல்லாத்தையும் வந்து ரீசெட்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரீசெட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். இப்போ வந்து நம்முடைய ஃபோனில் உள்ள மொபைல், வைஃபை, ப்ளூடூத் எல்லா செட்டிங்ஸும் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. புதுசு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல இந்த செட்டிங்ஸை முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டிங்ஸ்க்கு போயிடலாம். ரெண்டாவது செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க், அதாவது செட்டிங்ஸுக்கு போயிங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து கனெக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு வந்துக்குங்க. கனெக்ஷனில் வந்துட்டு இங்கே வந்து முதல்ல இந்த செக் பண்ணிங்க, உங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெட்ஒர்க் மோட் வந்து எல்டிஇ 3G 2G ஆட்டோ கனெக்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது கரெக்டாக வந்து செலக்ட் ஆகிதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிருக்கோம், அது மேலே கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து ஓகேன்னு கொடுங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நெட்ஒர்க்கை வந்து சர்ச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அக்சஸ் பண்ண நேமுக்கு போய்க்கலாம். அக்சஸ் பண்ண நேமில் போயிட்டு இங்கே வந்து ஏர்டெல்துங்க நம்மளுது காமிக்குது. உங்களுக்கு ரெண்டு சிம் இருந்தால் ஏர்டெல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணி ரீசெட் டிஃபால்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ரீசெட்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து முடிஞ்ச அளவு அதிகரித்திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்பயும் ஏர்டெல்ல வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகரித்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஆடுன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நேம் என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நான் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறனோ அதெல்லாம் எழுதி வைக்கிறேன், நீங்கள் அங்கேருந்து கூட காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேம் என்ன கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா NEW நியூ 5XEXA 4G. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ 5XEXA 4G அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். கொடுத்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஏபிஎன் சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஏபிஎன் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஏபிஎன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து HEXA 4G அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 5XEXA 5G சொல்லிட்டு கொடுத்துட்டு HEXA 5G அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வருக்கு போய்க்கலாம். சர்வர் எங்கன்னு சொல்லிட்டு தேடி சர்வருக்கு போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், www.google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம்.
google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபிஎன் எங்குன்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். ஏபிஎன், இந்த ஏபிஎனில் வந்து ஐபி வெர்ஷன் 4 ஐபி வெர்ஷன் 6ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேரியர்னு சொல்லிட்டுருக்கோம், பேரியரில் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க. மேலே அன்ஸ்பெசிஃபைட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் வந்து அப்படியே விட்ருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து 3 மார்க் எடுத்து பார்த்தீங்களா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணி சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஒரு ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சேவ் பட்டன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நியூ 5X4Gன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே இப்படி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து மினிமைஸ் பண்ணிடுறோம். மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபோனை வந்து ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பட்டன் தெரிவித்து பார்த்தீங்களா, உங்களுக்கு ரீஸ்டார்ட் பட்டன் எங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து இங்கே வந்து ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு முறை போயிட்டு உங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாகுதான்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மொபைல் நெட்ஒர்க்குக்கு போயிட்டு நம்மளுடைய அக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து கரெக்டாக செலக்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் உள்ள செட்டிங்ஸும் வந்து கரெக்டாகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், என் ஏரியாவில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. உங்கள் ஏரியாவில் இந்த செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகலாம், இல்லாட்டா வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். அது வந்து நெட்ஒர்க்குக்கு பொறுத்தது. அது மாதிரி நீங்கள் இந்தமாதிரி செட்டிங்ஸை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீசெட்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் பேக் வந்துட்டு இங்கே வந்து இந்த மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பழைய செட்டிங் என்ன இருந்துச்சோ அது வந்துடும். இந்த செட்டிங்கை நான் ஏன் சொல்லிடுறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது நல்லா வேலை செய்யணுங்குது, உங்களுக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த செட்டிங்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி ட்ரை பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னா நேரத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக 4 செட்டிங் ஒன்று இருக்குது. அந்த செட்டிங் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து ஃபோர்ஸ் எல்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் FORCE அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். FORCE ஃபோர்ஸ் எல்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோ வந்து வரும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க. ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஐ அக்செப்ட் யூஸ் யுவர் பாலிசின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ இதுமாதிரி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்குது. இதில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி செட்டிங்ஸ் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முதல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாது, ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து ஓப்பன் ஆகலாம், இல்லாட்டா வந்து தேர்ட் ஆப்ஷனில் ஓப்பன் ஆகலாம். இது மாதிரி எந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2-3 ஆப்ஷனில் ஓப்பன் ஆகுது, டிவைஸ் இன்ஃபர்மேஷன், யூசேஜ் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வைஃபை இன்ஃபர்மேஷன், இதுமாதிரி எல்லாம் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீஃப்ரெஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ரீஃப்ரெஷ் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேயும் வந்து 2வது மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த 2வது மெத்தட் ஓப்பன் ஆகலை, இப்போ 3வது மெத்தட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரீஃப்ரெஷ் அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதுமாரி கொடுக்குறதால என்னான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய நெட்ஒர்க்கினுடைய செட்டிங்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி அப்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. கடைசியாக நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் ஆகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அட்டிச்சு பிச்சுன்னு போகுது இன்டர்நெட் ஸ்பீடு. இது மாதிரி நீங்களும் வந்து இந்த செட்டிங்ஸை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். இது அப்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சுன்னு இருக்குது. டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 52.7 டவுன்லோட் ஸ்பீடு வந்து இங்கே காமிக்குது. இது மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய மொபைலினுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டா வந்து அன்இன்ஸ்டால் செய்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்ச நம்பருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.